கிருஷ்ண ஜெயந்தி சிறப்புகள். கிருஷ்ணன் சொன்னாலே அவருடைய அழகு, அவருடைய உருவம் நம் மனக்கண் முன் வந்துடுங்க. நீங்கள் ஃபோட்டோ பார்க்க வேண்டியதில்லை, சிலையை பார்க்க வேண்டியதில்லைங்க. அது நம்ம மனக்கண்முனையே கொண்டு வந்து நிறுத்திடுவார் தாங்க கிருஷ்ணன். அதாங்க மாயக்கண். பிறந்தது முதலே தன்னுடைய மாயத்தை ஆரம்பித்தவருங்க. பிறந்த உடனே வசுதேவர் கூடையில் வச்சு அந்த குழந்தையை தூக்கிட்டு வெளியில் வரும்போது சிறைக்கதவுகள்லாம் தானே திறந்துக்கும், காவலாளிகள்லாம் வந்து தானே மயங்கி விழுந்துடுவாங்க. அப்படியே வெளில வரும்போது மழை கொட்டும். அப்போ ஆதிசேஷன் வந்து கொடையாக பிடிப்பாருங்க. அப்போ வந்து அந்த கிருஷ்ணன் வந்து பாம்பை பார்த்து சிரிப்பார். நம்மளாம் பாம்பை பார்த்தா இவ்வளோ தூரம் ஓடுவோம், 10 அடி தூரம் ஓடுவோம், ஆனால் அவரும் சிரிப்பார். அப்படியே போகும்போது அந்த கடலையும் வழிவிட்டு அவருக்கு வழி கொடுப்பாருங்க. அதுமாரி குழந்தை பருவத்திலே தன்னுடைய மாயத்தை ஆரம்பித்தவர் கிருஷ்ணன். இன்றைக்கும் ஸ்கூல் காம்படிஷனில் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க கிருஷ்ணன் வேடம் தான் அழியும். ஆனால் எல்லா குழந்தையும் கிருஷ்ணனாக தான் நமக்கு தெரிவார வழியாக வேடமிட்டவராக தெரியும் தெரியாது. அதுதாங்க கிருஷ்ணன் ஜெயந்தி, கிருஷ்ணனுடைய லீலைகள், கிருஷ்ணனுடைய மாயை. அந்த அழகு வந்து எல்லா பிள்ளைங்களும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு கிருஷ்ணனாக தான் நமக்கு தெரிவார். அதை மதத்தை கடந்து விட நிறைய பேர் அந்த கிருஷ்ணன் வேஷத்தை தான் போடுறாங்க. அதுவும் ஒரு சிறப்பு. அவருடைய மாயை வந்து சொல்லிகிட்டே போனாங்க. யசோதையிட குழந்தபோது, சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவரை குளிப்பாட்டி பால்லாம் கொடுத்துட்டு தொட்டியில் தூங்க விட்டுட்டு யசோதா தன்னுடைய பணிக்கு சென்று விட்டாருங்க. அப்போ வந்து கம்சனால் அனுப்பின அசுரன் என்ன பண்ணால், காற்று அசுரன் வந்து கிருஷ்ணனை வந்து தொட்டியில் இருக்க குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான். யசோதா வந்து பார்க்கும்போது குழந்தையில ஒரு தேர்றா, வெளியெல்லாம் வந்து தேர்றா, ஊரே சேர்ந்து தேர்றாங்க, குழந்தை எங்கே எங்கன்னு. அப்படி இருக்கும்போது இந்த காற்று அசுரன் என்ன செய்தான், வானத்தில் பறந்து போயிட்டு இருக்கான் குழந்தையை தூக்கிக்கிட்டு. அப்போ கிருஷ்ணன் என்ன செய்கிறாரு, தன்னுடைய வெயிட்டை, தன்னை நல்ல வெயிட்டாக்குறாரு. அந்த வெயிட்டை வந்து அந்த காற்று அசுரனால் தாங்க முடியல. இப்போ என்ன செய்கிறதுன்னு அவருக்கு கச்சி நிற்கும் போது கிருஷ்ணன் வந்து கழுத்தை பிடிச்சி நிற்கிறாரு. நெரிசலையும் வலி தாங்காமல் அவர் வானத்துலேருந்து கீழே விழுறாரு. அந்த சத்தத்தை கேட்டு ஊரே வந்து அங்கே திரண்டு நிற்கிது. அவர் விழுந்த வேகத்தில் அந்த அசுரன் வந்து இறந்துடுறான். இறந்தால் பக்கத்தில் கிருஷ்ணன் சிரிச்சிட்டே படுத்திருப்பாருங்க. இதுவும் அவருடைய மாயை தாங்க. அதுமாரி கோகுலத்தில் வளர்ந்துட்டு இருக்கும்போது கோகுலத்தில் பலராமனும் கிருஷ்ணனும் என்ன செய்கிறாங்க, விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி அந்த பக்கமாக ஒரு வயதான பாட்டி கூன் முதுகோடு போகிறாங்க, கையில் கிண்ணத்தில் சந்தனத்தை வச்சுட்டு. கிருஷ்ணன் போய் கேட்குறாரு, எங்கள் பாட்டி இங்கே போகிறீங்க அப்படின்ட்டு. நான் வந்து அசுரன் கம்சனுக்கு சந்தனம் அரைத்து கொடுக்கும் பணிப்பெண். டெய்லி அசுரனுக்கே நான் அரைச்சி கொடுக்குறேன். இன்றைக்கி யாராவது நல்லவங்களுக்கு இதை பூசணுங்கிறதுக்காக இந்த சந்தனத்தை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் அந்த சந்தனத்தை பூசுறாருங்க. அப்படி பூசுறோனையும் கிருஷ்ணன் என்ன செய்கிறாரு, அந்த பாட்டியை வந்து கண்ணம் கன்னத்தில் தடவி கொடுக்குறது, கை கால்லாம் தடவி கொடுக்குறாருங்க. அப்போ பார்க்கும்போது அவர் அழகியாக மாறிடுறாங்க. இன்று ஒரு நாள் செய்த நல்ல காரியத்துக்கு நல்லவருக்கு செய்யும்போது என்னை நல்லா என்னை வந்து ஒரு அழகான பெண்ணாக மாற்றியே அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த பெண் வேறு யாரும் இல்லைங்க, ராமாயணத்தில் கூனியாக இருந்த மந்தாரா தாங்க. இந்த காலத்து இது கிருஷ்ணன் அவதாரத்துலேயும் வந்து பிறந்து அவருக்கு பணிவிடை செய்து அவள் பாவத்தை போக்கிக்கிட்டாங்க. ருக்மணி பாலகிருஷ்ணனை பார்த்ததில்லை, அவரை மேலே எனக்கு சிலை வேணும்னு சொல்லிட்டு விஸ்வகர்மாவிடம் கேட்குறாருங்க. சரின்னு சொல்லிட்டு விஸ்வகர்மாவும் சாலிக்கிரம கல்ல வலது கையில் தயிரும் மத்தும் இடது கையில் வெண்ணையுமா கிருஷ்ணன் சிலையை உருவாக்கி ருக்மணி தேவிட்ட கொடுக்குறாங்க. அந்த சிலையை வந்து ருக்மணி தேவி வழிபடுவாங்க. இப்போ கர்நாடகாவில் உடுப்பி கிருஷ்ணனை அந்த கோயில் மூலவரில் இருக்கிறது வந்து ருக்மணி தேவி வழிபட்ட அந்த கிருஷ்ணன் தாங்க. குருவாயூரில் உன்னி கிருஷ்ணனாக இருக்க சின்ன கிருஷ்ணன் வந்து கிருஷ்ணன் தன்னைத்தானே வடிவமைத்த சிலைங்க. துவாரகையில் வாழ்ந்தப்ப பக்தரான உத்தவருக்கு கிருஷ்ணன் தன் கையால் ஒரு சிலையை வடிவமைத்து கொடுத்த சிலை. அந்த சிலை வந்து துவாரகையில் கடலில் முழுகும்போது அந்த உன்னி கிருஷ்ணன் சிலை வந்து மிதந்து போதும். அதை வந்து குருவும் வாயுவும் எடுத்துகிட்டு போய் குருவாயூரில் பிரதிஷ்டை பண்ணுறாங்க.
அந்த பிரதிஷ்டை பண்ணதுனால தான் அந்த ஊருக்கு குருவாலையும் வாய்வாலையும் பிரதிஷ்டை செய்ததுனால குருவாயூர்னு பேருங்க. அந்த சிலையை காலையில் 3 மணிக்கு நடை திறந்து அந்த உன்னி கிருஷ்ணனுக்கு அலங்காரம் பண்ணுவாங்க. அவர் குழந்தை வடிவில் தலையில் மயிர்பிழி, அசைந்தாட 4 கைகள், சங்கு, சக்கரம், தாமரை, கதாயுதம் தாங்கி நின்ற குளத்தில் குருவாயூர் அப்பனா காட்சி தராருங்க. குருவாயூரில் கார்த்திகை மாதம் ஏகாதசி 18 நாள் உற்சவம் உண்டுங்க. அந்த உற்சவத்தில் அந்த கோயில் சன்னதியை வந்து யானை தான் திறந்து வைக்குங்க. அந்த விழா காலத்தில் சுவாமியை சுமந்து வர்றதுக்கு இந்த யானைக்கெல்லாம் ஒரு பந்தயம் வைப்பாங்க. அந்த யானையில் எந்த ஓட்டப்பந்தயம், அந்த யானையில் எந்த ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெறுதோ அந்த யானைக்கு தாங்க அந்த சிலையை சுமக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குங்க. அது அந்த கோயிலே எப்போதும் நடக்கிற விசேஷந்தாங்க. அதுமாரி சித்திரை மாதம் பக்தர்களுக்கெல்லாம் அர்ச்சகர் மேல்சாந்தி அப்படின்னு அவருக்கு பேர். அவர் வந்து 1 ரூபா எல்லாருக்கும் கை கொடுப்பார். அதுக்கு பேர் கை நீட்டல்னு பேர், கை நீட்டம் அப்படின்னு பேர். அந்த காசை நம்ம வாங்கி வீட்டில் வச்சா நல்ல பணப்புழக்கம் இருக்குன்னு ஒரு ஐதீகம். அது இன்னமும் அந்த கோயிலில் சிறப்பாக நடக்கிறாங்க, நடந்துட்டு இருக்குங்க. அதுமாரி கிருஷ்ணரை பற்றி சொல்லிகிட்டே போகலாங்க, அவருக்கு நிறைய கதை இருக்குங்க. நம்மளும் கிருஷ்ண ஜெயந்தியை சிறப்பாக கொண்டாடுவாங்க. நம்ம வீட்டில் கிருஷ்ணனை நல்லா அலங்காரப்படுத்தி அவருக்கு பிடித்த பால், தயிர், நெய், வெண்ணெய் அப்படின்ட்டு அந்த பொருள்லாம் வைத்து பழங்கள், எல்லா விதமான பழம், நாகப்பழம், மாம்பழம், விளாம்பழம், பேரிக்காய், இதெல்லாம் வந்து அவருக்கு அன்னைக்கு வச்சு படைக்கணும். அப்புறம் நம்மளால் என்னென்ன பழம் வாங்கி வைக்க முடியுமோ எல்லா பழத்தையும் வாங்கி முடியும். எல்லாம் அவருக்கு பிடித்த உப்பு சீடை, வெள்ளச்சீடை, முறுக்கு, லட்டு, அதிரசம், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், அப்படியே நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது தான். என்ன குழந்தை கிருஷ்ணன் இல்லையா, அதனால் அந்த பட்சணங்கள்லாம் நம்மளால் முடிந்தது அளவு செய்து அவருக்கு வைத்து நைவேத்தியம் பண்ணி அவருடைய 108 நாமாவளியை பாடி அவருக்கு நிறைய தான் கிருஷ்ணன் பாட்டு இருக்குது பாருங்கள். நம்மளால் முடிஞ்ச பாட்டை பாடி அவருக்கு பிரசாதம் பண்ணுவேன். 7 மணிக்கு மேலே, சாயந்தரம் 7 மணிக்கு மேலே செய்கிறது ரொம்ப விசேஷம். அதுமாரி அவருக்கு சிறப்பாக செய்யலாங்க. ஓகேங்க, நீங்களும் நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க, நாங்களும் சிறப்பாக கொண்டாடுறோம். உங்களெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. ரொம்ப நன்றிங்க, சந்தோஷம்.